அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் இன்றைக்கி தியேட்டரில் வெளியான கண்ணகி திரைப்படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, திருமணமாகாதா என்ற இயக்கத்தில் இருக்காங்க அம்மு அபிராமி. திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் லிவிங் டுகெதரில் வாழ்கிறாங்க ஷாலின். காதலால் ஏற்பட்ட கர்ப்பத்தை கலைக்கணும்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறாங்க கீர்த்தி பாண்டியன். டைவர்ஸ் கேட்குற தன் கணவனோட கோர்ட்டு மூலமாக திரும்பவும் சேர நினைக்கிறாங்க வித்யா பிரதீப். இப்படி வேறு வேறு டைரக்ஷனில் வாழ்க்கையை நகர்த்தும் நான்கு பெண்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறிச்சா இல்லையா என்பதை பல திருப்பங்களோடு சேர்ந்து சொல்லியிருக்கும் படம் தான் கண்ணகி. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். அழகான கிராமத்து பெண்ணாக வராங்க அம்மு அபிராமி. தன்னோட திருமணத்தில் ஏற்படும் பல தடங்கல்களால் ஏமாற்றம் அடைஞ்சு கலங்கி நிற்கும் காட்சிகளில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. திருமண பந்தத்தை உறுதியாக நம்பும் யதார்த்தமான பெண்ணாக வராங்க வித்யா பிரதீப். மாடர்ன் பெண்ணாக வரும் ஷாலின் ஜோயா கொஞ்சம் கிளாமராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கர்ப்பிணியாக வந்து கண்களாலேயே தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி சில இடங்களில் அதிரவும் வச்சிருக்காங்க கீர்த்தி பாண்டியன். இவர்களுக்கு அடுத்தபடியாக மயில்சாமியோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. மௌனிகா, ஆஷிஷ் சுதாகர், வெற்றி, அடுத்ததா டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர், இவங்க அனைவரும் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக கிளைமேக்ஸில் யஷ்வந்த் கிஷோரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷான் ரஹ்மானோட பின்னணி இசையும் ராம்ஜியோட ஒளிப்பதிவும் நல்லா இருந்துச்சு. ஒரு பெண் அவளோட வாழ்க்கையில் பல கட்டத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளையும் உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கல்களையும் வித்தியாசமான திரைக்கதை மற்றும் எதிர்பாராத கிளைமேக்ஸோட சிறப்பாக படமாக்கியிருக்காரு டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர். மொத்தத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.